முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பிரதமரை சந்திக்க திட்டம். தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. வருகிற 20ஆம் தேதி சிறப்பு பிரிவுக்கும் 25ஆம் தேதி பொதுப்பிரிவுக்கும் கவுன்சிலிங் துவக்கம். உயர்நீதிமன்றங்களுக்கு புதிதாக 37 நீதிபதிகளை நியமித்து மத்திய அரசு உத்தரவு. இதுவரை பல்வேறு உயர்நீதிமன்றங்களிலும் மொத்தம் 138 நீதிபதிகள் நியமனம். நாட்டின் முதல் மூக்கு வழியை செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்தின் 3ஆம் கட்ட சோதனை நிறைவு. மருந்திற்கு அனுமதி கோரி கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவிப்பு. நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கிய தேநீர் விருந்து. குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. பெட்ரோ கெமிக்கல் எரிவாயு தொழில்களில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். நாட்டின் 2வது பெரிய பொதுத்துறை எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான பாரத் பெட்ரோலியம் அறிவிப்பு. பீகார் மாநில அமைச்சரவை இன்று காலை விரிவாக்கம். ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் 16 பேரும், JTU சார்பில் 11 பேரும் அமைச்சர்களாக வாய்ப்பு. மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசிய விவகாரம். ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பாஜகவை சேர்ந்த 3 பெண்களை பிடித்து அவனியாபுரம் காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரியில் கடலில் உள்ள நெகிழி குப்பைகளை அகற்றும் நிகழ்ச்சி. 75 நிமிடங்கள் கடலில் பயணம் செய்து பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றம். இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு. பிரதமரின் அழைப்பை ஏற்று 5 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதளத்தில் செல்ஃபி புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தனர். அனைத்து விதமான கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.2% உயர்த்துவதாக SBI வங்கி அறிவிப்பு. உயர்த்தப்பட்ட வட்டி விகிதம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.